ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து எப்படி நம்ம வந்து கிறிஸ்பியாக வீட்டில் செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் போடவே தேவையில்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போது அரை கிலோ சிக்கன் நான் எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டேன். இந்த மாதிரி லேயராக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போகும். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1.5 கப் அளவு வந்து மோர் ஊற்றிக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச லெக் பீஸ்லாம் இதில் எடுத்து போட்டுக்கலாம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் யாருனா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போது இதை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போது 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதில் வந்து ஒரு ட்ராப் கூட அந்த மோர்லாம் இல்லாமல் நம்ம எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கினேன், அதில் எல்லா பீஸும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். காரம் வேணும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர், ஒரு ஸ்பூன் வந்து பால் பவுடர், ஒரு அரை ஸ்பூன் வந்து சோயா சாஸ், ஒரு அரை ஸ்பூன் வினிகர், அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு. இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த லேயருக்குள்ளே போகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு 5 ஹவர்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாங்க. நீங்கள் வேணுன்னா ஈவினிங் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு வச்சுட்டு காலையில் கூட வந்து நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1.5 கப்பு மைதா மாவு, பக்கத்துலேயே வந்து நான் கோல்டு வாட்டர் வச்சுருக்கேன். இப்போது அதில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் வந்து பால் பவுடர் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லெக் பீஸ் எடுத்து நம்ம வந்து இந்த மைதா மாவில் நல்லா கோட்டிங் கொடுக்கணும். நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து நல்லா அதுக்கு வந்து கோட்டிங் கொடுங்க. அப்போ தான் வந்து அது வந்து கிறிஸ்பியாக வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போது அந்த கோல்டு வாட்டரில் வந்து நம்ம வந்து ஒரு 5 செகண்ட் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா பீஸும் எடுத்து வச்சுக்கணும். இன்னொரு கோட்டிங்கும் கொடுக்கணுங்க. இந்த மாதிரி வீட்லேயே செய்து குழந்தைங்களுக்கு கொடுங்குங்க. நம்ம வெளியில் வாங்கிறது கூட இந்த மாதிரி வீட்லேயே வந்து செய்து கொடுக்கலாம். இப்போ இந்த பீஸும் வந்து அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ எல்லா பீஸும் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டிங் கொடுத்தாச்சு. இப்போ அதே பவுலில் நீங்கள் மாவு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கோட்டிங் கொடுங்குங்க.
சிக்கனை பிடிக்காமல் அந்த மைதா மாவை நல்லா வந்து அப்படியே போட்டு டிப் பண்ணுங்கங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். பண்ணி இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் வந்து முன்னாடியே வந்து எண்ணெய் வந்து கடாயில் ஊற்றி காய வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி இந்த பீஸையும் இதே மாதிரி பண்ணிக்கலாங்க. எல்லா பீஸும் அதே மாதிரி பண்ணி போட்டால் தான் அது வந்து கிறிஸ்பியாக வரும். நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும், குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. இது வந்து ஒரு 7 நிமிஷம் இல்லைன்னா 8 நிமிஷம் வந்து வேகணுங்க. அப்போ தான் வந்து உள்ளே சிக்கன்லாம் கொஞ்சம் வேகும், இல்லைன்னா வேகாத மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. KFC சிக்கன் வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தப்புறமாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எல்லா பீஸும் வந்து இந்த மாதிரி எடுத்து தட்டில் வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான KFC சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை வந்து